ஐயா, உங்கள் உரைகளில் பல இடங்களில் முடிவுகள் எடுத்துக்குங்க, இப்படி முடிவுக்கு வந்துடுங்க அப்படின்னு பல பக்கம் சொல்லியிருக்கீங்கய்யா. அந்த முடிவுகள் நம்மளோட புரிதலுக்கு எப்படியெல்லாம் நம்ம உதவுது, நடைமுறை வாழ்க்கைக்கு எப்படியெல்லாம் உதவுது அப்படின்னு கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கய்யா. அதாவது இப்போ நம்ம வந்து என்லைட்டன்மெண்ட்டுன்ட்டு நம்ம ஒன்று சொல்கிறோம். இந்த என்லைட்டன்மெண்ட்டுன்ட்டு சொல்கிறதே கூட ஒரு முடிவு தான். ஏன்னா அங்கே நமக்கு செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, இன்னிட்டு ஒரு முடிவு எடுத்துக்கிடணும். அது முடிவெடுக்காதபடி ஒரு இருக்கலாமோன்னிட்டு ஒரு டவுட்ஃபுல்லான கேள்வியாக இருந்ததுன்னு சொல்லி சொன்னால், இப்படி பார்ப்போமே அப்படி பார்ப்போமேன்னிட்டு இருந்ததுன்னு சொல்லி சொன்னால், அது இன்னும் கொஞ்சம் தான் இழுத்துக்கிட்டே தான் போயிட்டுருக்கும். அதனால் அங்கேயும் ஒரு முடிவு எடுத்துக்கிட்ட தான் செய்கிறோம். முடிவுன்னு சொன்னால் அதோட முடிவு கட்டிடுறோம். அது அதுக்கு மேலே ஆராய்ச்சி கிடையாது, ஆராய்ச்சியினுடைய எண்டு தான் முடிவு. அதனால் ஒரு முடிவு எடுத்துக்கிட்டால் தான் அது அந்த முடிவு வந்து வேலை செய்யும். இல்லைன்னு சொல்லி சொன்னால் பிறகு பழையபடியும் ஆராய்ச்சி தான் நடந்துகிட்ருக்கோம். ஒன்று ஆராய்ச்சியில் இருக்கிறோமா முடிவில் இருக்கிறோமாங்கிறது தான். அப்போ அகத்தை பொறுத்தளவில் அங்கே ஒன்றுமே இல்லை, எல்லாமே ஓகே தான், நீட்டு ஒரு முடிவுக்கு வரணும். நாம் எதையோ ஒன்று இதுக்கு மேலே எதையோ ஒரு நல்ல நிலையை மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லி சொன்னால், ஏன்னா அங்கே வினாடிக்கு வினாடி எல்லாமே ஒரு ஒரு ஃப்ளாஷ் லைட்டு மாதிரி மின்னல் வேகத்தில் எல்லாம் தோன்றி மறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அந்த இடத்துல போய் உட்காந்துட்டு நான் பெர்மனெண்ட்டாக ஒன்று வச்சுக்கிட்டு இருப்பேன்னிட்டு சொல்லி ஒரு டிமாண்டை வச்சுக்கிடுறதே ஒரு பேசிக்கலி ராங். அது அதனால் அதில் வந்து அங்கே ஒன்றும் பண்ண தேவையில்லைன்னிட்டு நம்ம ஒரு முடிவு எடுத்துட்டோம்னு சொன்னால் அது அதுபோக்கில் செயல்பட விட்டுறோம். இந்த முடிவு எடுக்காத வரைக்கும் நாம் அரேஞ்ச்மெண்ட்லேயே இருப்போம். முடிவு எடுத்துட்டோம்னு சொன்னால் அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்க மாட்டோம். அப்போ அதை சுதந்திரமாக விட ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த முடிவுனுடைய நோக்கம் என்னன்னு சொன்னால், அங்கே எதையுமே எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொண்டு வர்ற நோக்கம் கிடையாது. அது ஏன்னா அங்கே அதுக்கு ஸ்கோப்பே இல்லை. ஸ்கோப்பே இல்லாத இடத்துல முயற்சி பண்ண மாட்டோம். ஒரு சுவர் இருக்குன்னு சொன்னால், சுவரை விட்டுட்டு பாதை வழியே போகிறதுக்கு கதை வழியே தான் போகிறதுக்கு முயற்சி பண்ண முடியும். சுவருடைய நுழையிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருக்க மாட்டோம். இது சுவர், இது வாசல் நின்றுதலி பிரிஞ்ச பிறகு சுவருக்குள்ளே போய் இந்த இதில் எப்படி போகிறது எப்படி நுழையிறதுன்னு யோசிக்கவே மாட்டோம். இது சுவர், இது நமக்கு இந்த பக்கத்தில் போக வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்லி முடிச்சிட்டோம்னு சொன்னால், அந்த பக்கத்தில் திரும்ப வேண்டிய அவசியமே இல்லாமல் போயிடும். அதே மாதிரி வந்து அகத்தை பொறுத்த அளவில் அங்கே வந்து ஒரு பெர்மனெண்ட்டான ஒரு அம்சம் அது. அதில் நாம் வந்து நாங்கள் எதையோ ஒன்று நம்ம ஒன்று பண்ணி நினைக்கிறோன்னு அவசியம் இல்லை. எந்த மாற்றம் பண்ணாலும் அது சரியான மாற்றமே இருக்காது, அதுவாகவே மாறிட்டு இருக்குது. முன்னாடிக்கு முன்னாடி புதுசாக இருக்குது. அங்கே நமக்கு வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லைன்னுட்டு ஒரு முடிவு எடுத்துக்கிட்டோம். அப்போ அந்த முடிவு தான் வந்து ஞானமாக மலருது. புறத்தை பொறுத்த அளவுலையும் முடிவு எடுக்கிறோம். அங்கே முடிவு எடுக்கிறது என்னன்னு சொன்னால், அதுதான் நம்ம நிறையா ஒரு 10 கட்டளைகள்னு போட்டிருக்கிறோம். என்ன மாதிரி பண்ணணும், என்ன செய்யணும், எந்த இடத்துல எப்படி பண்ணணும்னு சொல்லி அதுலேயுமே நீங்கள் ஒரு முடிவு எடுத்துக்கிடணும். ஏன்னா சில நேரங்களில், ஏன்னா இப்போ அகத்தை பொறுத்த அளவில் இது வந்து ஒரே ஒரு முடிவு தான், அங்கே அது மாறாத உண்மைங்கிற மாதிரி இந்த முடிவு வந்து அப்சல்யூட்டாக தான் எடுக்கக்கூடிய முடிவு. புறத்தை பொறுத்த அளவில் சில எல்லாங்களும் மாற்றி அமைக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது, எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்குது. அப்போ புறத்தினுடைய அம்சம் வேறு, அகத்தினுடைய அம்சம் வேறு. அகத்தில் வந்து நம்ம எடுத்த முடிவு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பெர்மனெண்ட்டான முடிவு. அது அதில் வந்து மாறுதலுக்கே வாய்ப்பே இல்லை. அந்த முடிவு தான் கடைசியான வரைக்குமான முடிவு. இந்த புறத்தை பொறுத்தளவில் நம்ம முடிவில் கூட கொஞ்சம் நேரம் முடிவு எடுத்துக்கலாம், பிற விட்டுக்கிடலாம், ஒரு ரிலாக்ஸேஷனாக கூட இருந்துக்கலாம். அதனால் புறத்தில் எடுக்கிற முடிவு வந்து கொஞ்சம் ஒரு நெகிழ்வு தன்மையோட உள்ளது. அகத்தில் எடுக்கக்கூடிய முடிவு தான் வந்து அவ்வளோதான் நீட்டு சொல்லி அது அது அதுக்குடைய அந்த மேட்டருடைய எண்டே அதுதாங்கிற மாதிரி முடிச்சுக்கிடணும். புறத்தில் கொஞ்சம் ஓரளவு முடிவு எடுத்துக்கலாம். அந்த முடிவை முடிஞ்ச அளவில் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டால் போதும். முடியாத நேரத்தில் அப்புறம் முடிஞ்ச நேரத்தில் பார்த்துக்கிடலாம்னு சொல்லி கூட ஒத்தி வச்சுக்கலாம். நல்ல தப்பு ஒன்றும் இல்லை.